இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருவாதிரை சுவாதி சதயம். இந்த நட்சத்திரங்களுடைய ரெண்டாம் மாதம், மூணாம் மாதம், நாலாம் மாதத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும், புலப்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு வந்து நோயை தரக்கூடிய கிரகம் வந்து கேது பகவான். நோயை தரக்கூடிய கிரகம் கேது. அதே போல அவருடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம், இந்த மூன்று நட்சத்திரங்களுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நோயை தரும் சொல்லலாம். இப்போ உங்க ஜாதகத்தில் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல நிறைய கிரகங்கள் இருந்தால் நீங்க வந்து நோய்களை அதிகமாக அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அஸ்வினி மகம் மூலத்துல நிறைய கிரகங்கள் இருந்தால் நோய்கள் நிறையா வந்து அனுபவிப்பீங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ ராகுக்கு இது பேச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து இங்கே தான் இருந்தார். அப்போ என்ன நடந்திருக்கும், இந்த அஸ்வினி என்பது மேச வீடு இல்லையா, தலைப்பகுதி இல்லையா, அப்போ தலைப்பகுதியில் ஒரு வித வலிவேதனைகளை வந்து ஏற்படுத்தியிருப்பார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, போன வருட 2023 ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் மாதம் முடியும் வரை கண்டிப்பாக வந்து தலைப்பகுதியில் அவங்களுடைய வந்து என்னென்னா, முதல்ல வந்து கோபத்தை வந்து அதிகப்படுத்தி, ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி, தலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலிவேதனைகள் வந்து அதிகப்படுத்தியிருப்பார். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, ஜனனத்தில் கிரகம் இருந்தாலும் பாதிப்பு, கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்தாலும் பாதிப்பு அப்படிங்கிறது தான் நடக்கும். அதே போல் ஜனனத்தில் இவர் எங்கே வந்து இருந்தாலும் சரி, டிரான்சிஸ்டில் வந்து எங்கே இருக்கார், கோச்சாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா துலாம் வீட்டில் தான் இவ்வளோ காலகட்டங்கள் இருந்தார். கேது போகுமா, இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கன்னி வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. கன்னி வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஆகுது. ஸோ இதுவரை அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, ஒரு 1.5 துலாம் ராசியில் வந்து இருந்தார். இப்போ துலாம் ராசி என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்ம உறுப்பை வந்து குறிக்கும். அப்போ இவங்க வந்து ஒரு குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கரு சிதைவுகளை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆணாக இருந்தால் உயிரான உற்பத்திகள் வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதே பெண்ணாக இருந்தால் இப்போ வந்து மென்சஸ் ஆகிறதுல வந்து பிரச்சனைகள், அல்லது வந்து பெண் வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு வருவது, அதனால் வந்து ஏதாவது தொந்தரவுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுநீர் தொற்று, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுநீர் தொற்று வந்து ஏற்படுவது, வைரஸ் சார்ந்த தொல்லைகள் வந்து ஏற்படுவது, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை இந்த துலாம் ராசியில் வந்து கொடுத்துருப்பார். யாருக்கு, இந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். திருவாதிரை சுவாதி சதயம் 2 மூணாம் மாதம், நாலாம் மாதத்துலேயோ, புனர்பூசம் விசாக போராட்டத்தினுடைய 1 மாதத்திலேயோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்திருந்தால் கேது பகவான் வந்து நோயை தரக்கூடிய கிரகம். அவர் வந்து துலாம் ராசியில் 1.5 சந்திச்சு சஞ்சரிச்சுட்டு இருந்தார். ஸோ இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார். இப்போ அவர் வந்து எங்கே இருந்திருக்காரு அப்படின்னா கன்னி வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ கன்னி என்பது அடி வயிறை குளிக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ இப்போ என்ன நடக்கும், அடி வயிறில் நோயை தரக்கூடிய கிரகம் கேது பகவான் வந்திருக்கனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் ஒருவித சுருக்கத்தையோ அல்லது இறுக்கத்தையோ அல்லது தடையையோ ஏதோ ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி நிச்சயமாக அடிவயிரில் வந்து இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த அவர் வந்து ரெடியாக இருக்கார்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து அடிவயிர் வந்து டிஸ்டர்ப் ஆனதுன்னா அஜீரணம் ஏற்படும், வாய்வு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து ஏற்படும், செரிமானத்தில் பாதிப்புகள் ஏற்படும், அந்த மாதிரிலாம் வந்து தொல்லைகள் வந்து உருவாகும். அதே போல் கேது ஜனன ஜாதகத்தில் அவர் எங்கே இருந்தாலும் சரி, அவர் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னா கட்டிகள், தடைகள், வைரஸ் சார்ந்த விஷயங்கள், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிப்பை வந்து ஏற்படுத்துவார். குறிப்பாக வந்து குழந்தை பிறப்புக்கு கேது பகவான் வந்து ஆப்போசிட்டான ஒரு கிரகம். அவர் எங்கே இருந்தாலுமே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க குழந்தை பிறப்புக்கு உண்டான விஷயங்களில் வந்து தடைகளை வந்து ஏற்படுத்திகிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு கேது பகவான் இந்த அமைப்பில் பிறந்த நண்பர்களுக்கு கேது பகவான் ஒரு சூரியனுடன் வந்து தொடர்பில் இருக்கார் அப்படின்னா உயிரின உற்பத்திகளில் வந்து பாதிக்கிறதா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு உயிரின உற்பத்தியில் வந்து பாதிப்பு வந்து கொடுத்துட்டே இருப்பார். அதே கேது செவ்வாயுடன் வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது ஆணாக இருந்தால் விரைப்பு தன்மையில் வந்து பிரச்சனையும், பெண்ணாக இருந்தால் மென்சஸில் வந்து பாதிப்பையும் வந்து ஏற்படுத்துவார் சொல்லலாம். அதே வந்து சுக்கரனுடன் தொடர்பு வரும்போது சுகரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களை வந்து ஏற்படுத்துவார்.
குரு பகவானோட தொடர்பு வரும்போது குழந்தை பிறப்பில் வந்து தடைகளை வந்து ஏற்படுத்துவார், கர்ப்பப்பையில் வந்து பாதிப்புகள். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவார். துலாம் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி, இப்போ மேஷத்தில்னா தலைப்பகுதி, ரிஷபத்தில் அப்படின்னா முகம், மிதனம் போது கழுத்து கைகள் விரல்கள் அதை எடுத்துக்கலாடுங்க, கடகம் அப்படிங்கும்போது மார்பு பகுதி, அதே போல் சிம்மம் என்பது வயிற்று பகுதி, கன்னி வந்து அடிவயிறு, அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் என்பது மர்ம உறுப்பு, விருஷிகமும் வந்து மர்ம உறுப்பு, மலவாய்ப்பகுதி பின்புறம் அதெல்லாம் வந்து குறிக்கும். தனுசு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இடுப்பு ஜாயிண்டை வந்து குறிக்கும் உங்களுக்கு. அதேபோல் மகரம் வந்து தொடைப்பகுதியும், கும்பம் என்பது முழங்கால் பகுதியும், மீனம் என்பது பாதப்பகுதியும் நமக்கு வந்து வெளிப்படுத்தும். அப்போ எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துவார்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ இந்த பாதிப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து கேது அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, கேதுக்கு உண்டான மிகப்பெரிய தீர்வு வந்து ஜீவ சமாதிகள். ஜீவ சமாதிகள், ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்புகளை வந்து சரியாகும்னு சொல்லலாம். ஆனால் என்னைக்கு போனால் நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு வழிபாடுகளாகட்டும் பரிகாரங்களாகட்டும் ஒரு விஷயத்தை செய்யும்போது நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதையெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு முகூர்த்தத்தில் வந்து போகும்போது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேந்திரம் ஜீவன் இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா நேந்திர ஜீவன்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சூரியன் சந்திரனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதே போல் ஒரு திதி நல்லா இருக்கா, யோகம் நல்லா இருக்கா, அன்றைய யோகி யார், அன்றைக்கு வந்து அவயோகி யார், அதே போல் பார்த்தீங்கன்னா கரணநாதன் யார், அன்றைக்கி வந்து முடக்கு வந்து எதாக வராங்க, முடக்கதிபதி யாராக வராங்க, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கா, அல்லது கேது பவனுக்கு கர்ம நட்சத்திரங்களுக்கு ஏதாவது தொடர்பு வந்திருக்கா, அல்லது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அவயோகம் அதோட வந்து தொடர்பில் இருக்காரா, பல விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ ஜீவ சமாதிகள் வழிபாடு பண்ணோன்னா உங்களுடைய பாதிப்புகள் வந்து சரியாகவும் நம்ம வந்து ஒரு முடிவு வந்திருக்கோம். எப்போ பண்ணால் நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜீவசமாதிகள் வழிபாடை எல்லாம் நீங்கள் வந்து பத்திரை காலத்தில் வந்து எடுக்கணும். பத்திரை காரணத்தில் வந்து நீங்கள் வந்து ஜீவசமாதிகளுடைய வழிபாடுகளை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை பௌர்ணமி, ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஜீவசமாதிகள் வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப நல்லது, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நாட்களில் வந்து போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை வந்து சந்திக்கும் போது அந்த மருத்துவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைக்கும். அவர் உங்களுடைய நோயை வந்து கரெக்டாக வந்து கண்டறிவார், அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் வந்து கொடுப்பார், எளிதில் வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு அமாவாசை பௌர்ணமி தேதி நடைமுறையில் இருக்கும் போதோ அல்லது பத்திரை கரணம் நடைமுறையில் இருக்கும் போதோ ஒரு ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு மனதார அமைதியாக உட்காந்து நல்லா ஒரு தியானம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக என்ன பண்ணணும், அந்த மருத்துவரை வந்து பார்த்துட்டு மருந்து மாத்திரைகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். அதேபோல் மருந்து மாத்திரைகள் உண்ணும் போதும் முதல் முறையில் வந்து எடுக்கும் போதும் இந்த பத்திரை காரணம் அமாவாசை பௌர்ணமியில் வந்து எடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் சார்ந்து தான் நீங்கள் வந்து இயக்கணும். அதேபோல் உணவுகளில் வந்து இந்த கேதுனுடைய உணவான கொள்ளு, கொள்ளு உணவை வந்து முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொள்ளு வந்து சாப்பிட வேண்டாம். அது இல்லாமல் கேதுக்கு நிறைய உணவுகள் இருக்குது, இப்போ அஸ்வினி மகம் மூலம்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீள் பதிவாக போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. நம்ம கிளாஸில் வந்து நல்லா ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம 11 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணோம், 12:01-2 மணி ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஓடிருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 நட்சத்திரங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம, சரிங்களா? அதனால் வந்து இல்லைன்னா மீண்டும் ஒரு பதிவு கூட நம்ம வந்து கொடுப்போம், மீண்டும் ஒரு லைவ் கூட ஒரு அடுத்த வாரத்துலேயோ அடுத்த மாதங்கள்லேயோ வந்து கொடுப்போம், இன்னும் டீப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுத்துக்கோங்க, பத்திரிக் கரணத்தில் எடுங்க, அமாவாசை பௌர்ணமி தேதியில் வந்து எடுங்க. ஸோ இந்த வழிபாடு பண்ணிவிட்டு மருத்துவரை போய் பாருங்கள், நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எப்பொழுதுமே வந்து உங்களோட நீங்கள் தான் வந்து சுத்தமாக இருக்க வேண்டிய நபர்கள், ஏன்னா வைரஸ் அட்டாக்குங்கிறது உங்களுக்கு தான் வரும். அந்த கட்டிகள் தொல்லை, தடைகள், ஏதாவது உறுப்புகள் வந்து துண்டு போடுறது, குழப்பங்கள் வந்து ஏற்படுவது, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் வந்து திதி சூன்யத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டு விடும். ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க ஒரு விஷயத்துக்காக,
அது எதுக்காக எடுக்கிறீங்களோ அந்த ரிப்போர்ட் வந்து சரியாக கிடைக்காது நமக்கு. அப்போ ஒரு திதி சம்மந்தப்படுதா, ஒரு யோகம் சம்மந்தப்படுதா, ஒரு அவயோகம் சம்மந்தப்படுதா, ஒரு முடக்கம் சம்மந்தப்படுதா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிற நாள் முகூர்த்தத்தை வந்து நல்லா தேர்ந்தெடுத்து போகும்போது நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா பத்திரையை அமாவாசை பிறந்தமைங்கிறது நான் ஒரு பேசிக்கான விஷயம்தான். இன்னும் நல்ல ஒரு சிறப்பான முகூர்த்தம்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நடக்கிற வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற 25ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிட வகுப்பில் வந்து நல்லா டீப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது